வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலையானந்த். இந்த வீடியோவில் புது வரவு காளை தான் பார்க்க போகிறோம். கர்நாடகா நெல்மங்கலாலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த காளையை எப்படி வளர்க்குறாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம். நம்ம சேனல் எப்போவுமே ஒரு ஃபேமஸான காளையை மட்டும்தான் பேட்டி எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நமக்கு திறமையான காளைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம பேட்டி எடுப்போம். இந்த காளை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கேவிக்குப்பம் பக்கத்தில் கம்மங்குப்பம் அப்படின்றது ஊரில் தான் இருக்குது. கம்மங்குப்பம் மயிலாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர். நம்ம காடு வெட்டி குரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, நியர்பை அது பக்கத்துலே தான் இருக்குது. இதுக்கு ஓனர் வந்து அப்பு. நான் அங்கே வீடியோ எடுக்கும்போது அப்பு அங்கே இல்லை, அவரோட அப்பா தான் இந்த காளையை வந்து இப்போ பார்த்துக்கிறாரு. அவர் தான் இருந்தார் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது. அவர் இரண்டு காளையை வளர்த்துட்டு வராரு. இப்போ ஒரு காளை வந்து இங்கே வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த காளை, இன்னொன்று வந்து கர்நாடகாவிலேருந்து பிடிச்சிட்டு வந்த காளை. இது போன்ற திறமையான காளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நெல்மங்கலா பைபாஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு விட்டது. இப்போ இதுக்கு எந்த மாதிரி பயிற்சியெல்லாம் தரீங்க? இங்கே இந்த ரோட்டில் கொண்டு போய் விடுவோம், நேராக வந்து இங்கே நின்றுடுவோம். இது நின்றுடுவோம் பயிற்சினா தான் இது குளத்தில் கொண்டு போய் நீச்சல் விடுவோம். குளத்தில் இப்போ உணவு வந்து இந்த தவிடு, எல் தவிடு, பொட்டு, புணாக்கு, இன்னும் இந்த தானிக்கெல்லாம் கூட கொடுத்துருக்குறோம். இருக்குது அந்த தானி கூட. இது பாயுதாது பாயு. இந்த காளையை பற்றி சொல்லுங்க ஐயா. இது வந்து கண்ணா வீட்டிலே பிறந்த கண்ணு. இது வெள்ளக்கோட்டையில் தான் பிறந்தது. சொந்த ஊர் எங்கள் பேரனுக்கு வெள்ளக்கோட்டை தான், அங்கே தான் பிறந்தது. இங்கே வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு. இதே நாங்கள் தான் பராமரிக்கிறோம். இது போட்டோம், ரெண்டு வெள்ளக்கோட்டையில் போட்டோம், ரெண்டு மூணு தெருவு போட்டுக்கிறோம். இன்னும் பிரைஸில் உக்காரல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிருக்குது, பிரைஸில் உக்காரல. சரி, இதுக்கு நீங்கள் இன்னும் பேர் முடிவு பண்ணலையா? இன்னும் இல்லை, இதுவும் பேர் முடிவு பண்ணல. உங்கள் வந்து நெலமங்கலா பைபாஸ்ன்னு விட்டுது. அது உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, அதுதான் இவ்வளோ டல்லாக இருக்குது. இல்லைனாக்கா நல்லா அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும். இங்கே போய் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. இப்போ இங்கே வந்த பேர், இங்கே வந்த பேருக்கு தான் இது இப்படி மாடை தெரியுது. அங்கே இருக்கும் போதே சாப்பிட்றதே இல்லை, மேவும் எடுக்கிறது இல்லை, இடம் மாற்றி கொண்டு போனதுனால இங்கே வந்த பின்னாடியே நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறேன். அது உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, அதுதான் இவ்வளோ டல்லாக இருக்குது. இல்லைனாக்கா நல்லா அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும். இங்கே போய் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. இப்போ இங்கே வந்த பேர், இங்கே வந்த பேருக்கு தான் இது இப்படி மாடை தெரியுது. அங்கே இருக்கும் போதே சாப்பிட்றதே இல்லை, மேவும் எடுக்கிறது இல்லை, இடம் மாற்றி கொண்டு போனதுனால இங்கே வந்த பின்னாடியே நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த காளையை வளர்த்துட்டு வரீங்கள, இது வந்து பார்த்தோம்னா உங்கள் பிஸ்னஸ்க்காக வளர்க்குறீங்களா? அதாவது இதுலேருந்து காசு பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்களா, இல்லை ஒரு மன திருப்தி எங்களுக்கு வந்து? திருப்தி தான், பிஸ்னஸ் காசுக்காகலாம் இல்லை, ஒரு மன திருப்தி, அதுக்கோசம் தான் செய்யுது. ஓகே ஓகே ஐயா, கண்டிப்பாக இன்னும் கண் இப்போது பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அடுத்தது நம்ம உங்கள் பேரன் அப்பு வந்தார்னா கலந்து பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல தெருவாக கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது எங்களுக்கும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த தெருவுலையும் நாங்கள் வீடியோலாம் எடுத்து அப்லோட் பண்ணுவோம். அப்போ உங்கள் காலையும் நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம தெருவில் சந்திக்கலாம். நன்றி ஐயா. நன்றி, கண்டிப்பாக சந்திக்கலாம்.